ஹலோ கைஸ், ஆம் ரோஹித். இந்த வீடியோவில் ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அங்கே வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீட்டுக்கு ஹெல்ப் சரியா இல்லைனா கோச்சிங் கிளாஸ் தான் போகணுமா நெசசரியா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ அங்கே 11th படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே கமெண்ட் போடுறேன். அங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பயாலஜி நீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு 1 செகண்ட் வந்து ரிமைண்ட் பண்ணுறேன். என்சிஆர்டி புக்கு 11th 12th ஸ்டேட் புக்கு படித்தாலும் ஓகே தான், என்சிஆர்டி புக்கு தான் வந்து ப்ரிஃபரபுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்சிஆர்டி புக் 11th 12th பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. இப்போ நீங்கள் 11th படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னு சொல்லுங்களேன், 2 வருஷம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து 11th 12th பெரிய அப்படின்னு நினைக்கலாம், பெருசுன்னு நினைக்கலாம். ஆனால் நீட்டுக்கு வந்து படிக்கும் போது அது நீங்கள் இன்ட்ரெஸ்டாக படிக்கும் போது அது பெருசாக தெரியாது, சின்னதாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்சிஆர்டி புக்கு, என்சிஆர்டி புக்கு ஓகே. அதுக்கப்புறம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் எம்டிஜி. எம்டிஜி வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறது, என்டிஏ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எம்டிஜி. இங்கே வந்து ரிவிஷன் கொடுத்துருப்பாங்க 2 பேஜ். அதுக்கப்புறம் ஒரு 100 கொஸ்டின், எல்லா சாப்டர்லேயும் வந்து 100 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது அசிலேஷன், ரீசன் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணது செல்ஃப் ஸ்டடியில் வந்து என்சி. நானே வந்து உங்களுக்கு என்சிஆர்டி புக் எத்தனை இருக்குது, 10 புக் இருக்குது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து 4 புக் இருக்குது, பயாலஜியில் 2 புக்கு, மொத்தம் 10 புக் இருக்குது. கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் நீட்டு. இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சால் போதும். கான்செப்ட் அப்புறம் ஃபேக்ட்லாம் இருக்கலாம், அந்த ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நீட்டை வந்து நீங்கள் கிராக் பண்ணலாம் ஈஸியாக, வந்து சேஃபாக வந்து நீங்கள் 600+ ஸ்கோர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அரிய வாய்ப்பு. ஏன்னு சொல்லுங்களேன், நீங்கள் இந்த புக்கை படிச்சுட்டு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ மார்க் எடுத்துடலாம். இப்போ ஈஸியாக வந்து 55% கேட்பாங்க, மாடரேட்டாக 25%, டிஃபிகல்ட்டாக இந்த அரௌண்ட் அதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈஸி கொஸ்டின் வந்து அதிகமாக இருக்கும், நீங்கள் டைரக்ட் கொஸ்டினாக கூட இருக்கலாம். 4 சப்ஜெக்ட்லேயும், அதாவது பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் வந்து ஈஸி இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. டிஃபிகல்ட் வந்து இந்த கொஸ்டின்லாம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டிஃபிகல்ட்னு. ஆனால் டிஃபிகல்ட்னு வந்து 5 கொஸ்டின் தான் இருக்கும், வேறு நிறைய கொஸ்டின் இருக்காது, 5 லேருந்து 10 குள்ளே தான் இருக்கும். வேறு எந்த அவ்வளோ கொஸ்டின்லாம் டிஃபிகல்ட்டாக கேட்க மாட்டாங்க, எல்லாருமே எழுதுகிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா. இப்போ நீங்கள் வர்றது வந்து விச் இஸ் பெஸ்ட் செல்ஃப் ஸ்டடி கோச்சிங் கிளாஸ். நான் சொன்னது வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாக படிக்கலாம். ஸ்கூலில் இப்போ 11th படிச்சுட்டு இருக்கீங்க, ஸ்கூலில் கான்செப்ட் சொல்லித்தரதெல்லாம் புரியுது, ஃபேக்ட்ஸ்லாம் புரியுது, நான் டெஸ்ட்டில் நிறைய மார்க் எடுக்கிறேன், நான் எல்லாமே மறக்காமல் இருக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி ஓகே. இதே எனக்கு கான்செப்டே புரியல, என்னால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல, ஆனால் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டியூஷன், கோச்சிங் கிளாஸ் போகணும். கோச்சிங் கிளாஸ் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கான்செப்டை தெரிஞ்சிக்கிறதுக்கு. சில கோச்சிங் கிளாஸ்லாம் வந்து கான்செப்ட் சொல்லித்தரது தான் கொஸ்டின் டெஸ்ட் வைப்பாங்க, சில இதில் வந்து கான்செப்ட் சொல்லித்தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் போன கோச்சிங் கிளாஸுக்கு வந்து கான்செப்ட்லாம் சொல்லித்தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ கோச்சிங் கிளாஸுக்கும் செல்ஃப் ஸ்டடிக்கும் ஒரு வித்தியாசம் சொல்கிறேன். இப்போ நிறைய டாப்பர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டிலேருந்து படிக்கிறவங்க நிறைய மார்க் எடுப்பாங்க, டியூஷன் போகிறவங்களும் மார்க் எடுப்பாங்க. இங்கே ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, என்னோடய ஃப்ரெண்டே இருக்கான், எங்கள் கூட தான் விளாண்டே இருப்பான், ஆனால் அவன் மட்டும் ஸ்கூல் கிளாஸ் ஃபஸ்ட்டாக இருப்பான், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தான் ஐடியா வந்துச்சு, அவனோட எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுக்கும்போது ஒன்று மாட்டினுச்சு, என்னென்னா நம்ம புக்கில் உள்ள ஆன்சரை மனப்பாடம் பண்ணுவோம், ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த கான்செப்ட் அவனுக்கு புரிஞ்சது, அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் ரிலேட்டடான ஆன்சரை வந்து எழுதுவான், அதுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் தெரியுது அவன் எப்படி படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அதுதான் சொல்கிறேன், டாப்பர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறத நோட்ஸ் எடுப்பாங்க, நோட்ஸ் எடுத்து வீட்டில் போய் படிக்கிறாங்க, கொஞ்ச நாளை தான் படிக்கிறாங்க ஆனால் நிறைய மார்க் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதுல்ல, என்ன கான்செப்டை தெரிஞ்சுக்கிறாங்க அதனால நிறைய மார்க் எடுக்கிறாங்க, எப்படி கேட்டாலும் எழுதிடுறாங்க. இப்போ மனப்பாடம் பண்ணுறனால இந்த கொஸ்டினுக்கு இது தான் எழுதணும், வேறு எதுவுமே எழுதக்கூடாது, இந்த வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது, வேறு எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் உள்ளார போயிடும். அதனால தான் மார்க் கம்மியாகிடுது, சிலது வந்து நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் கிடைக்குது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், டியூஷன் செல்ஃப் ஸ்டடி, கோச்சிங் சென்டர் செல்ஃப் ஸ்டடிக்கு வித்தியாசம் வந்து என்னால் ஸ்கூலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியல, எனக்கு புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகலாம். அப்படி கோச்சிங் கிளாஸ் போகாமல் எனக்கு ஸ்கூலில் சொல்லித்தர கான்செப்டே எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். செல்ஃப் ஸ்டடி வந்து என்ன பண்ணோன்னா பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 11th 12th முடிச்சுட்டு அதே போல் கொஸ்டின் ப்ராக்டிஸ் எம்டிஜி
பண்ணுங்க. அதுக்கப்புறம் பயாலஜி வந்து ஃபேக்ட் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ்லாம் நிறைய எடுங்க. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலையும் வந்து இந்த ஈக்குவேஷன் ப்ராப்ளம் சால்விங்லாம் வந்து நிறையா அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா, அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் அந்த சம் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம எதில் வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு வருஷம் இருக்குது, அதை நீங்கள் வந்து ப்ளஸ்ஸாக எது மைனஸோ அதை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வேறு ஒன்றுமே இல்லை, 600+ ஸ்கோரை நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து நீங்கள் கான்செப்ட் ஃபேக்ட்டு என்சிஆர்டி 11th 12th பாட்னி பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ரிஃபரபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடியாக கோச்சிங் கிளாஸாக, அது நீங்கள் தான் உங்களோட கம்ஃபர்டபுள். என்னால் ஸ்கூலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியுது, எனக்கு கான்செப்ட்லாம் புரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். எனக்கு கான்செப்டு எதுவும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கோச்சிங் கிளாஸ் போகலாம், அதுதான் உங்களோட ப்ரிஃபரபுள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நான் கோச்சிங் கிளாஸ் போனால் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கோச்சிங் கிளாஸ் நல்ல கோச்சிங் கிளாஸாக போய் சேர்ந்து படிங்க. அதே போல் எனக்கு செல்ஃப் ஸ்டடியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி படிச்சிங்கன்னா நிறைய மார்க் எடுக்கலாம். செல்ஃப் ஸ்டடியில் படித்தவங்களும் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க, கோச்சிங் கிளாஸில் படித்தவங்களும் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. இன்னொரு உதாரணம் சொல்லலாமா, கோச்சிங் கிளாஸில் படித்தவங்களும் கம்மி மார்க் வாங்கியிருக்காங்க, செல்ஃப் ஸ்டடியில் படித்தவங்களும் கம்மி மார்க் வாங்கியிருக்காங்க. அதனால் ஈக்குவலி ப்ரிஃபரபுள், உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு நீங்கள் படிக்கிறது தான் உங்கள் விஷயம். இப்போ நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு நான் டாக்டர் ஆகிட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா, செம்மை வந்து சால்வ் பண்ண தெரியுதா அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம், அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் ஃபயரை போடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ 11th படிக்கிறீங்க, 2025 தான் வந்து நீட் எழுத போகிறீங்க, உங்களுக்கு ஈஸியான அரிய வாய்ப்பு ஏன்னு சொல்லுங்களேன். நீங்கள் இப்போயே நீட்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்க, முன்னாடியே படிச்சிருக்கலாம், நீட்டுக்கு இப்போ படிக்க போகிறீங்க, இப்போயே கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்டை படிச்சிங்கன்னா நீங்கள் 700+ மார்க் வாங்கலாம். ஓகேவா, ஒரு வருஷம் அந்த நீங்கள் 12th முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமே இருக்காது ரிவைஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் 700+ மார்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருந்தே வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி எல்லா சாப்டரையும் அப்படியே வரிசெல்லாம் வந்து கட்டிட்டு உட்காந்துறாங்க. இப்போ 11th புக்கு படிக்க போகிறீங்க, 11th அந்த தேரிலாம் படிப்பீங்க. அதே போல் கொஞ்சோண்டு அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, இதில் இருந்தால் இங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டை பிடிச்சாலே நீங்கள் தேரி கொஸ்டின் வந்து நீங்களே எழுதலாம், நீங்களே எழுதுனா மார்க் ஈஸியாக போட்டுருவாங்க. இதுதான் உங்களுக்கு டிப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.